சேலம் அரசு மருத்துவமனையின் ஒரு பகுதியில் மேற்கூரை சரிந்து விழுந்ததில் நோயாளி ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் 15 மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் தெர்மாகோலினால் ஆன அவசர சிகிச்சை பிரிவின் மேற்கூரை பகுதி திடீரென சரிந்து விழுந்தது. இதில் நோயாளி ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. இதனிடையே நோயாளிகளை பத்திரமாக வெளியே கொண்டு வர மருத்துவர்கள் தங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை என்று உறவினர்கள் குற்றம் சாட்டினர். நிறைய தண்ணி நெடுவாக ஒளிவிச்சு தண்ணி ஒழுங்குனால அப்படியெல்லாம் கொட்டிடுச்சு. ரெண்டு பெட்டு தான் இழக்க முடிஞ்சு, மற்ற பெட்டு எங்களால் இழக்க முடியல, அப்படியே விட்டுட்டோம். ஒருத்தர் கூட விட மாட்டேங்கிறாங்க. ஒருத்தராவது பேசணுக்கிட்டேன்னா ஒருத்தர் கூட பேசணுக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விட்டாக்க எப்படிங்க அதை பேசணும். ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு விட்றாங்க. ஒருத்தர் கூட விடக்கூடாதுன்னா எப்படிங்க அதை யாருங்க பண்ண முடியும். 4 பெட்டுக்கு 2 பேர் இருந்தால் என்ன பண்ண இழுக்க முடியும் சொல்லுங்கள்.